டேஸ் தி டெய்லி. விருதுநகர் மாவட்டம் வேலனூராணி ஊராட்சியில் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் அங்காள ஈஸ்வரி ரவிச்சந்திரன் தலைமையிலும் நரிக்குடி ஒன்றிய அதிமுக துணை சேர்மன் அம்மன்பட்டி ரவிச்சந்திரன் முன்னிலையிலும் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். கிராம சபை கூட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், இளைஞர்கள் திறன் வளர்ப்பு பயிற்சி பற்றி விவாதிக்கப்பட்டது. கிராம செழுமை வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்திட ஒப்புதல் அளிக்கப்பட்டது. கூட்டத்தில் இடைநீற்றல், மாணவர்களை கண்டறிந்து அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்ப்பது உள்ளிட்ட 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தென்காசி மாவட்டம் அரியநாயகிபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட அச்சம்பட்டியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை பெரும்பாலான பொதுமக்கள் புறக்கணித்ததுடன் பேருந்து உள்ளிட்ட வசதிகளை செய்து தர கோரிக்கை விடுத்தனர். அரியநாயகிபுரம், அச்சம்பட்டி, அருணாச்சலபுரம், பெரியசாமிபுரம், மீனாட்சிபுரம் உள்ளிட்ட 5 கிராமங்கள் அடங்கிய அந்த ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் குறித்து முறையாக அறிவிப்பு வெளியாகவில்லை என கூறிய பொதுமக்கள் தங்கள் கிராமங்களுக்கு குடிநீர், சாலை, பேருந்து, கழிவுநீர், வாய்க்கால் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோரிக்கை வைத்தனர். சங்கரங்கோயிலுக்கு எங்களுக்கு பஸ் வசதி இல்லை, போறதுக்கு ஒரு மனு எதுவும் கொடுக்கறதுக்கே போறதுக்கு இங்கே கடைநல்லூர் தாலுகா ஆபீஸ்க்கு போறதுக்கு ஒரு பஸ் வசதி இல்லை, ஒரு நிறைமாத கர்ப்பிணி அவங்க செக்அப்க்கு போறதுக்கு ஒரு ஆட்டோவை பிடிச்சி போறாக்கல இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் இரு வேறு இடங்களில் ஆண் மற்றும் பெண் இருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிள்ளையார்நத்தம் பிரிவு அருகே உள்ள பாலத்தின் அடியில் 66 வயது மதிக்கத்தக்க நபர் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த நிலையில் அவரது உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதேபோல் பொன்மாந்திர புதுப்பட்டி கிராமத்தில் உள்ள கல்குளத்தில் உயிரிழந்து கிடந்த அடையாளம் தெரியாத பெண் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகூர் தர்காவின் சுற்றுப்புற பகுதிகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என நாகூர் ஆதீனம் சித்தி கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியில் தர்கா குளத்திற்கு ரூபாய் 4.37 கோடியில் காம்பவுண்ட் சுவர் அமைக்கப்பட்டது. ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் முறையான பராமரிப்பு இல்லாததால் குளம் மற்றும் சுற்றுப்புற சாலைகளில் நீர் தேங்கி நோய் தொற்றுகள் பரவும் அபாயம் உருவாகியுள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் 14 நாள் திருவிழா வரும் 30 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் உடனே தூய்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் தூய்மை பணிகளை கூட கோரிக்கை வைத்து கேட்க வேண்டி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே அள்ளிக்குளம் பகுதியில் சுமார் 400 ஏக்கரில் சோளம் மற்றும் பருத்தி பயிரிடப்பட்டுள்ள நிலையில் காட்டுப்பன்றிகள் பயிர் நிலங்களில் புகுந்து சேதப்படுத்தி வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் இரவு நேரங்களில் வெடிகளை பயன்படுத்தி பன்றிகளை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டாலும் கும்பலாக வரும் பன்றிகள் தாக்க முயற்சி செய்வதால் விவசாயிகள் பயிர்களை பாதுகாக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு ஏக்கருக்கு ₹25,000 செலவில் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கி காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.